ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். IBW ஐடியல் பாடி வெயிட், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பார்க்க போகிற குட்டி பதிவு தான் இது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருந்தாலும் ரொம்ப எளிமையான முறை என்னது அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஐடியல் பாடி வெயிட்லேயும் ரேஞ்சுனா எப்படி இருக்கும், அந்த ரேஞ்சை விட்டு வெளியில் நம்மளோட பாடி வெயிட் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அதை எப்படி சரி பண்ணணும், அது இல்லாமல் இது வந்து எல்லாருக்கும் பொருந்துமா, இந்த ஐடியல் பாடி வெயிட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாங்கிறது எல்லாருக்கும் பொருந்துமா, ஆணுக்குனா ஒரு விதமாக கண்டுபிடிக்கணும், அதுவே பெண்ணுக்குனா ஒரு விதமாக கண்டுபிடிக்கணும், அதையே எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஐடியல் பாடி வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் இன்புட்ஸ் தெரியணும், நம்மளோட ஹைட் இன் சென்டிமீட்டரில் தெரியணும். அடுத்து வெயிட் எவ்வளோ கேஜிஸில் இருக்கும் தெரியணும். கண்டிப்பாக வெயிட் எவ்வளோ கேஜிஸ் தெரிஞ்சால் தானே நம்ம வந்து அந்த ஐடியல் பாடி வெயிட் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ரேஞ்சில் இருக்கிறோமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரெண்டுமே வேணுங்கிறது என்னது, ஹைட் இன் சென்டிமீட்டர், வெயிட் இன் கேஜிஸ். ஓகே ஃபைன், ஒரு எக்ஸாம்பிளோடைய ஸ்டார்ட் பண்ணுவோம். மேலுக்கு ஒரு மாதிரி ஃபீமேலுக்கு ஒரு மாதிரின்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு ஏதோ ஒரு பிரதர் பார்க்குறோம், அவரோட ஹைட் ஒரு 170 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெயிட்டு சம்திங் ஓகே 70 வச்சுக்குவோம், ஈஸியாக கல்குலேட் பண்ணுற மாதிரி உள்ளதை வச்சுக்குவோம். ஸோ 170 சென்டிமீட்டர் ஹைட்டு, 70 kg வெயிட். ஸோ அவரோடது எப்படி கண்டுபிடிக்கணும், 170 அந்த ஹைட் இன் சென்டிமீட்டர் மைனஸ் 100, சிம்பிள் அவ்வளோதான். ஸோ என்ன வரும், 70 வருது. 70 kgங்கிறது அவரோட ஐடியல் பாடி வெயிட். ஸோ அவரோட ரியல் வெயிட்டும் என்னது தான், 70. வாவ், எக்ஸாக்டாக கரெக்டாக ஐடியல் பாடி வெயிட்டில் இருக்கிறார். அப்படி இல்லைனாலும் அந்த ஐடியல் பாடி வெயிட்டு ரேஞ்ச் எப்படி பண்ணலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 kgஸ் தான் கேல்குலேட் பண்ணிப்போம். ஸோ இந்த 17 ஐடியல் பாடி வெயிட் எக்ஸாக்ட் நம்பர் வந்துச்சு. ஸோ 65 75 வரைக்கும் இருந்தாலுமே அவங்களோட வெயிட் வந்து அந்த ஐடியல் பாடி வெயிட் ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலுமே வெல் அண்ட் குட், ஓகேன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அதே ஃபீமேலுக்கு வருவோம். ஃபீமேலுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும்னா, ஓகே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து உங்களோட ஹைட் என்ன வெயிட் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டையே எக்ஸாம்பிளாக வச்சுட்டு இந்த இதை பார்த்துருவோம். ஸோ என்னோட ஹைட்டு 158 சென்டிமீட்டர், வெயிட் 54 kgஸ். ஸோ இப்போ திரும்பவும் நம்ம அப்ளை பண்ணும்போது இதுக்கு கேல்குலேட்டர் வச்சுக்கிறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் இதில் ரொம்ப ரவுண்டாக 170 70 சொல்லி முடிச்சிட்டேன். இது வந்து 158 மைனஸ் 100 போட்டோம்னா 58 வரும். அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு ஒன் மோர் ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் 10%. அது ஏன் மேலுக்கு இருக்கிறத விட ஃபீமேலுக்கு மைனஸ் 10% அப்படின்னு போடணும்னு பார்த்தீங்களா, அவங்களோட நமக்கு வந்து போன் டென்சிட்டி ஆகட்டும், பிளட்டோட அளவாகட்டும், இதெல்லாமே கொஞ்சம் கம்மின்றனால இந்த ஃபர்தராக ஒரு ஸ்டெப் மைனஸ் 10%ங்கிறத ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம அதில் என்ன சொன்னேன், 158 மைனஸ் 100 அப்படின்னு போடும்போது 58 வந்துச்சு. ஸோ அந்த 58 கூட அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னது, 58 மைனஸ் 10% போட்டோம் அப்படின்னா 52.2 அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட் ஐடியல் பாடி வெயிட். ஸோ நம்ம அதிலே சொன்னேன், எக்ஸாக்டாக அதே ஐடியல் பாடி வெயிட் ஒரே கேஜியில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ ரேஞ்ச் என்னது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 kg. ஸோ 52.2 இருக்குது அப்படின்னா என்னோடது 47.2 57.2க்குள்ளே என்னோடய வெயிட் இருந்துச்சுனாலே வெல் அண்ட் குட், ஓகேன்னு அர்த்தம். ஸோ என்னோடது 54 ஆக்சுவல் பாடி வெயிட்டுங்கும் போது என்னோடதும் ஐடியல் பாடி வெயிட் ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது இப்படிங்கிறத நம்ம இந்த ஃபார்முலா மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போவுமே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களுமே உங்களோட ஹைட் வெயிட் என்ன அதை வச்சுட்டு உங்களோட ஐடியல் பாடி வெயிட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இதில் ஸ்டார்டிங்லேயே வீடியோவில் சொன்னால் இது யாருக்கெல்லாம் பொருந்தும் பொருந்தாது இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போது நம்ம முதல்ல ஒரு பிரதருக்கு பார்த்தோம், ஒரு 70 kg அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம், அவரோட ஹைட் 170 பார்த்தோம். அதே இடத்துல அவரோட வெயிட் 70 kgஸ் கிடையாது, 80 kgஸ், அவரோட ஹைட் வந்து 170, சேம் அதேவே வச்சுக்கோமே எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ 170 100 மைனஸ் பண்ணோன்னே 70 வரணும். ரேஞ்சுக்குள்ளேன்னு பார்த்தோன்னா கூட அவருக்கு 65 75 இருக்கணும், ஆனால் நம்ம என்ன பார்த்தோம், 80 kgஸ் அவரோட வெயிட்டுன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 80 kgஸ் வெயிட் அவரோட ஃபுல்லாக மசில் மாஸ். ஸோ பார்த்தாலே தெரியுது அவருக்கு ஃபேட் எல்லாம் இல்லை, ஃப்ளாபியெல்லாம் இல்லை, ஃபுல்லாக மசில் மாஸ் ஏற்றி வச்சுருக்காரு. ஸோ இப்போது அந்த 80 kgஸ் நம்ம கணக்கு பண்ணாலும் நம்ம என்ன சொல்லிடுவோம், நோ, நீங்களும் ஐடியல் பாடி வெயிட்டை விட அதிகமாக இருக்கீங்க, ஸோ உங்களுக்கும் நிறைய ஃபேட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு அதிகமாக இருந்தாலும் அது எல்லாமே மசில் மாஸ். ஸோ அந்த மாதிரி ஃபுல் ப்ராப்பர் மசில் மாஸோடு இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபார்முலா போட்டுட்டு உங்களோட வெயிட்டு கூட இருக்குது, ஸோ நீங்களும் ஓவர் வெயிட் கேட்டகிரி அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்லிட முடியாது. ஸோ யாருக்கு பொருந்தும், சிம்பிளாக என்னை மாதிரி உங்களை மாதிரி கொஞ்சம் ஃப்ளாபியாக அங்கங்கே இருக்குங்க கொஞ்சம் ஃபேட்டு கண்ணாடியை பார்த்தாலே தெரியுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஐடியல் பாடி வெயிட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கீங்களாங்கிற தெரியும். ஓகே பார்த்தாச்சு சிஸ்டர், இல்லை இப்போ என்ன அப்படின்னா, அப்போ என்னன்னா நம்ம வந்து ஓவர் வெயிட்ல இருக்கிறோம், ஒபீஸ் கேட்டகரியில இருக்கோம், அதாவது மினிமம் ஒரு 30% ஃபேட் பாடி ஃபேட் இருக்கு அப்படின்னா தான் அந்த ஒபீஸ் கேட்டகரிக்குள்ளேயே போவோம். ஸோ நம்ம ஒரு 30% அலாமிங்க அதுல இருக்கோம், 30 இருக்கலாம், 35 இருக்கலாம், 40 இருக்கலாம், நம்ம பார்த்தோன்னா தான் தெரியும்.
ஸோ எப்படி இருந்தாலும் ஓவர் வெயிட் கேட்டகரியில் இருக்காம் இருக்கிறோம். ஸோ அது வந்து வேற ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு காரணமாக அமையலாம். ஸோ இதை அலாமிங்காக எடுத்துகிட்டு ப்ராப்பர் டயட் அண்ட் ஒரு ஃபிட்னஸ் ரொட்டீன் ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணிட்டு நம்ம கம்மி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். ஸோ உங்களோட IBW கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி.